நாங்க சூடான நீருட்டுக்கே போக போறோம். இதோ இப்ப நீங்க பாத்துட்டு என்னங்க உங்களதான் இதே ஒரு வந்தாச்சு. அடுத்து நம்ம எப்ப ஹாலிடே போறோம்? ஹாலிடேக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஆமா இது போறதுக்கு முடியாது. ரொம்ப நாள் ஆச்சு தான். சரி எங்க போலாம் சொல்லுங்க. எங்க போக போறோம் சொல்லுங்க. எங்க போக போறோம்? இரு இரு அவசரப்படாத. எங்க போனாலும் ரொம்ப நாள் தங்கிட்டு வர மாதிரி போகணும். எனங்க ஹாட் ஸ்பிரிங்க்கு போலாமா? நல்லா தான் இருக்கும். ஆனா எப்பவும் அங்க தான போறோம். இந்த தடவை ஸ்பெஷலான ஹாட் ஸ்பிரிங்க்கு போலாங்க. அப்படி ஒண்ணு கடையவே கிடையாது. ஒரு ஸ்பெஷலான ஹாட் ஸ்பிரிங் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க இருக்கு? ஏதோ இப்பதான் அத பத்தி நான் ஆட படிச்சேன். அப்ப முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட கேட்டிருக்கேன். ஹிடன் ஃபோர்ட்ல மறைஞ்சிருக்கிற ரொம்ப விசேஷமான நீரூற்று இதுதான். நம்பர் 1 பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆனா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குற மாதிரி தெரியுதே பா. இல்ல கிடையாது. அமௌண்ட் எவ்வளவு ஆகும்? இதுல போட்டுக்கே 4 மெம்பர்ஸ் கொண்ட ஃபேமிலி ஒரு ராத்திரி தங்கிறதுக்கு 10,000 ஆ? அவ்வளவுதானா? ஆமாங்க. இந்த இடத்துக்கு போனா பெரிய செலவு ஆகாது. அதோட இயற்கையா நாம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பாத்தீங்களா? அச்சோ நாம ரொம்ப நேரம் தூக்கிட்டோம். எழுந்திருக்க, மணி 10:30 ஆகுது. சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு உனக்கு தெரியாத அமிச்சி. நீ அலாரம் செட் பண்ணவே இல்லையா? நாம இங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் நாம சரியா அலாரம் செட் பண்ணாம தூங்குனதுதான். சரி பரவாயில்லை, விடுங்க பா. அத நான் சொல்லணும் ஷின்சான். சீக்கிரம் நாம அங்க போய் சேரிறதுக்குள்ள இருட்டிடும் போல இருக்கே. அதுக்கப்புறம் நம்மளால அந்த வியூவை பார்க்கவே முடியாது. அப்படினா நீங்க நைட் அலாரம் வச்சிட்டு தூங்கி இருக்கணும். நீ செல்ல கொடுத்தாதானே? இந்த இடம்தான். வாவ்! பழைய காலத்து படங்கள்ல வந்த வீடு மாதிரியே இருக்குல்லமா? ஆமா ஷின்சான். அப்ப இது உங்களுக்கு ஏத்த இடம்தாமா? எதனால அப்படி சொல்ற? நீங்களும் பழைய டைப் தானே, அதான் ஒத்து போகும்னு சொன்னேன். என்ன இப்படி கிண்டல் பண்ணாதன்னு சொல்லிருக்கல்ல? சரி சரி வாங்க உள்ள போகலாம். நாங்க உள்ள வரலாமா? ஹலோ, நாங்க இங்க புக் பண்ணிருக்கோம். எங்க இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் இந்த இடத்தோட ஓனர். என்னோட பேரு மொட்டாமி மிச்சிட்டாரோ. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நான் உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். எங்களை மன்னிச்சிடுங்க, கிளம்ப லேட் ஆயிடுச்சு. எங்களுக்காக எங்கேயே உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருந்தீங்களா? எங்க விருந்தாளிகளுக்காக நாங்க எப்பவுமே காத்துக்கிட்டு இருப்போம் சாம்ராயா. அது எங்களோட வழக்கம். சாமுராயா, இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்றதுக்கு நீங்க மட்டும்தான் புக் பண்ணிருக்கீங்க, வேற யாரும் புக் பண்ணல. அப்ப நாம இங்க தனியா தான் இருக்கணுமா? அதுவும் நல்லாதான் இருக்கும் ஷின்சான். சார், அந்த நீரூற்று எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? எங்க இருக்குன்னு சொல்லணுமா? ஆமா, நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி எப்பவும் குளிக்கிறது வழக்கம். நல்லா காமெடி பண்றீங்க. இந்த நேரத்துல நீரூற்றுல குளிக்கணுங்கிறீங்க. ஆனா மணி இப்ப 7 தானே ஆகுது. நீங்க பாம்ப்ளெட்ட சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க. ரெசார்ட்ல இருந்து அந்த நீரூற்றுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுமா? நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க. அட்லீஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்க இங்க வந்திருக்கணும். இதுதான் உங்களோட ரூம், உள்ள போங்க. இடம் சுமாரா இருக்கு. எனக்கு பிடிக்கல ஷின்சான். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் தான். சரி, சீக்கிரமா போய் டின்னர் கொண்டு வரீங்களா? நல்ல தமாஷ் பண்றீங்க. நாங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் கொடுப்போம். நீங்க இத படிக்கலையா? உங்களுக்கு டின்னர் வேணும்னா நீங்க அதுக்கு தனியா பணம் கொடுக்கணுமா? அதோட நீங்க முன்னாடியே சொல்லாததால நாங்க எதையுமே தயார் பண்ணல. நீங்க 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கணும். அப்ப எங்களுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காதா? அச்சச்சோ, என்கிட்ட இருக்கிறது கப் நூடுல் மட்டும் தான். ஆனா ஒரு கப் நூடுல் 500 ரூபா. ரொம்ப காஸ்ட்லி. வேண்டாம்னா விடுங்க, நானே சாப்பிட்டுக்கறேன். இங்க வந்து இதையா சாப்பிடணும்?
குட் மார்னிங், எழுந்திருங்க. குட் மார்னிங், எழுந்திருங்க. குட் மார்னிங், எழுந்திருங்க. எதுக்காக? சீக்கிரமா கிளம்ப தயாராகுங்க. எங்க? ஹிடன் ஃபோர்ட்ல இருக்கிற சூடான ரகசிய நீரூற்றுக்கு போக வேண்டாமா? மணி இப்ப 4 தானே ஆகுது. அந்த நீரூற்றுக்கு போயிட்டு வர 4 மணி நேரம் ஆகும். 5 மணிக்கு நீங்க கிளம்பி போயிட்டு வந்தாதான் 10 மணிக்கு ரூம் செக் அவுட் பண்ண முடியும். சரி. ஏய் ஷின்சான், எழுந்திரு, சீக்கிரம் எழுந்திரு. இந்த நேரத்துல எழுப்பினா அவன் எப்படி எந்திரிப்பான்? செக் அவுட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா? பண்ண முடியும், ஆனா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா பணம் கொடுக்கணும். ஹரி, பணத்தை கொடுத்துருங்க. என்னது இது? இதுதான் எங்க ரிசார்ட்ல நாங்க குடுக்கற பிரேக்ஃபாஸ்ட். இது மட்டும் தானா? பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாயில் ரைஸ் தான் நல்லா இருக்கும். நீரூற்றுக்கு போலாமா? நல்லா தமாஷ் பண்றீங்க. ஏன் இப்ப எதுக்கு அப்படி சொல்றீங்க? தயாராகாம வந்தா உங்களால மலை மேல ஏற முடியாது. மலை மேலயா? பாம்ப்ளெட்ல மலை மேல ஏறணும்னு நாங்க போட்டிருந்தோமே, நீங்க படிக்கலையா? நாங்க அத படிக்கலையே. மலை மேல ஏறறதுக்கு தேவையான பொருட்கள் என்கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு தனியா செலவாகுமா? என்னதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல இடத்துக்கு தான் நாம வந்திருக்கோம். ஆமாங்க, நீரூற்றுக்கு போக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா, அம்மா, சீக்கிரம் இங்க வந்து பாருங்க. இதுதான் இந்த மலையோட பெஸ்ட் வியூ பாயிண்ட். ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாங்க, வியூ சூப்பரா இருக்கு.